Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரயில்வே டிக்கெட்ல பாத்தீங்கன்னா IRCTCல நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது இப்போ ஒரு 5 பேர் 4 பேருக்கு புக் பண்றோம். அதுல யாராவது ஒருத்தர் இல்ல ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி குறிப்பிட்ட சில பாசஞ்சருக்கு மட்டும் நம்ம டிக்கெட்டை கேன்சல் பண்ணனும். பார்ஷியலா கேன்சல் பண்ணனும்னா எப்படி கேன்சல் பண்றது அப்படினு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ இத தான் டீடைலா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்குமே ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ட்ரெயின் டிக்கெட் பார்சியலாக எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் IRCTC ரயில் கனெக்ட் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் மை புக்கிங்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ட்ரெயின் எந்த பிஎன்ஆரில் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸை பார்ஷியலாக கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ட்ரெயினை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு புக்கிங் இருக்குது. ஸோ இந்த புக்கிங் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிஎன்ஆரை நீங்கள் செலக்ட் பண்ணதும் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் பார்த்தா என்ன ட்ரெயின், உங்களோட பிஎன்ஆர் நம்பர், ட்ரெயின் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுது, என்ன டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி என்ன டைம் எண்ட் ஆகுது, ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி லைன் பை லைனாக வரும். நான் ஒரு பேசஞ்சர் மட்டும் புக் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இங்கே ஒரு பேசஞ்சர் மட்டும் ஷோ ஆகிட்டுருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் டாப்பில் கார்னரில் 3 dots இருக்கு இல்லையா, ஸோ அந்த 3 dots நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கேன்சல் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேன்சல் டிக்கெட் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் நீங்கள் எத்தனை பேசஞ்சருக்கு ஒரே பிஎன்ஆரில் அப்ளை பண்ணிங்களோ எல்லா பேசஞ்சர் நேமும் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் நேம் பக்கத்தில் ஒரு செக்டு பாக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்தெந்த பேசஞ்சர் எல்லாமே நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செக்டு பாக்ஸை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரீனில் பாட்டமில் கேன்சல்னு சொல்லிட்டு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்ஷியலாக நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்ஷியலாக ட்ரெயின் டிக்கெட் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.